கழகத்தின் நமது நடிகர் கழகத்தின் 92வது பிறந்த நாள் இன்று. இவை இப்படி கோலாகலமாக கொண்டாடுவதில், இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு சூழ்நிலையில் கொண்டாடுவதில் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்டும் இது மாதிரி, தமிழ்நாடு அரசும் இது மாதிரி கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு பேசுவார். என்னைக்குமே வந்து நடிகர்களோட தினம், 92வது பிறந்த நாள் தாத்தாவுக்கு. தாத்தா வந்து எப்பவுமே தமிழுக்காக வாழ்ந்தாங்க, அதே மாதிரி தமிழ் மக்களுக்காக ஒரு இந்தியனா ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அதே விதத்துல இன்னைக்கு வந்து இந்தியா முழுவதும், வேர்ல்டு முழுவதும் இந்தியன்ஸா இருக்கட்டும், தமிழர்களா இருக்கட்டும், அவங்களை கொண்டாடுறாங்க. அவங்களோட படங்கள் இன்னைக்கும் கொண்டாடப்படுகிறது. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கான முக்கியமான ஒரு விஷயம். அவங்க மறைஞ்சு 19 வருஷம் ஆச்சு, இருந்தாலும் அவங்களோட பெருமை மட்டும் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு, புகழ் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு குடும்பமா ரொம்ப பெருமைப்படுறோம். ஒரு ஒரு வருஷமும் வந்து அவங்களோட ஃபேன்ஸும் இங்கே கவர்மெண்ட்டும் இது வந்து ஒரு பெரிய தினமாக கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷமும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது போயிட்டே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நன்றி. இந்த லாக்டவுன் போது நிறைய பேர் தாத்தாவோட படங்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அவங்கவுங்க வந்து அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலியோட தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி எந்த அளவுக்கு முக்கியங்கிறது வந்து தாத்தாவோட படங்கள் நிறைய, அதுதான் ஜாஸ்தி பேசப்பட்டிருக்கு இந்த 6 மாசத்துல. அதனால தான் தாத்தாவோட புகழ் இன்னும் ஜாஸ்தியாக வளர்ந்துருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ வீட்டில் பார்க்குறீங்களோ, சினிமா தியேட்டரில் பார்க்குறீங்களோ, அதில் வரக்கூடிய மாரல் கற்றுக்கிட்டீங்கன்னா அதே போதும். செவாலியர் சிவாஜி சார் அவர்களுடைய 93வது பிறந்த தின விழா இன்றைக்கு அரசின் சார்பிலே அவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே, இன்றைக்கு மாலை அணிவித்து அரசின் சார்பிலே மரியாதை செலுத்தப்பட்டது. செவாலியர் சிவாஜி சாரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு, சகாப்தம் என்று சொன்னால் அது மிகையாகாது. 300க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்து அந்த திரைப்படங்களில் எல்லாம் அந்த கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்து காட்டியவர். உதாரணத்துக்கு பாரதியாரை நம்முடைய ஜென்ரேஷன் நாம் பார்த்ததில்லை, ஆனால் பாரதியாரை வந்து நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் செவாலியர் சிவாஜி சார் அவர்கள். அது ஒரு பாடல் வரும், சிந்து நதி இன்னிசை நிலவினிலே சேரள நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினிலே பாட்டு சேர்த்து அப்படின்ற அந்த பாடல்கள் இன்றைக்கும் நாம் அந்த பாடலை நினைக்கும் போது பாரதியார் வடிவிலே நம்முடைய செவாலியரை தான் நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். அதே போன்று கட்டபொம்மனை நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம் பார்த்ததில்லை, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அந்த கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒன்றி போய் அந்த பாத்திரமாக வாழ்ந்து நம் கண்முன்னே வீரபாண்டிய கட்டபொம்மனை நிறுத்தியவர் டாக்டர் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள். வாவுசியை பார்த்ததில்லை, ஆனால் வாவுசி இந்த கப்பலோட்டிய தமிழன் படத்தின் மூலமாக அந்த பாத்திரமாகவே வாழ்ந்து அதன் மூலம் வந்து வாவுசி என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது நம்முடைய செவாலியர் அவர்களுடைய அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது தான் வாவுசி நம் கண் முன்னே நாம் பார்க்க முடியும். ஸோ இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன், அதே போன்று வாவுசி, பாரதியார் போன்ற பல்வேறு பாத்திரங்களெல்லாம் ஏற்று ஒரு தத்ரூபமாக மறைந்த தலைவர்களை நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் டாக்டர் செவாலியர் அவர்கள். அப்படி அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனங்கள், இனிமேல் ஒருத்தர் பிறக்கணும் அவர் மாதிரி வசனம் பேசுறதுக்கு, அந்த மாதிரி தமிழ் உச்சரிப்பு நான் அறிந்தவரையில் உலகம் முழுவதும் நம்முடைய செவாலியர் போல தமிழ் உச்சரிப்பை யாருமே பேசியதில்லை. அந்த அளவிற்கு வசனங்கள் அனல் தெரிக்கின்ற வசனங்கள் அப்படியே கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. நம்ம டேரக்டர் கூட இங்கே இருக்கார், இங்கே பக்கத்தில் இருக்கார். ஒரு பக்கம் வசனம் எழுதுனோம்னா 10 ஷாட் எடுக்கலாம், ஆனால் 10 பக்கம் வசனத்தையும் ஒரே ஷாட்டாக கொடுத்த பெருமை நம்முடைய செவாலியரோட தான் சார்பு.
அதே மாதிரி அவருடைய அவருடைய பாடல்கள் அவர் வந்து ஒரு ரொமான்ஸ் பண்ணுறதில்ல. இன்றைக்கும் வந்து எனக்கு ரொம்ப அவருடைய ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாக நீங்கள் வந்து இந்த குலமகள் ராதை படம் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் இப்போ ஜென்ரேஷன் பார்த்துருக்க மாட்டேங்க, நீங்கள் பாருங்க அந்த படத்தை. ராதே உனக்கு கோபம் ஆகாதேடின்னு வரும், அதை அதில் ஒரு மியூசிக் வரும், அதை சரஸ்வதி தேவமா அழகாக நடந்து வருவாங்க, அவர் பின்னாடி அப்படி ஸ்டைலாக நடந்து வருவாங்க. போய் வீட்டில் போய் யூடியூப் போட்டு அந்த சீனை பாருங்க, எவ்வளோ வந்து அழகாக அந்த நடை நடக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நடக்க முடியாது, அவ்வளோ ஸ்டைல் அவ்வளோ. அதே போல் ஒரு தத்துவ பாட்டு ஆண்டவன் கடலை படம் பார்த்துருப்பீங்க, அந்த ஆண்டவன் கடலை படத்தில் ஆறு மனைவி ஆறுன்னு வரும், அப்படியே சும்மா உடச்சக்கலை வாயில் போட்டுட்டு ஸோ அப்படியே மென்னு தின்னுன்னு அவர் நடந்து வர ஸ்டைலு சூப்பர் ஸ்டைல் அது. அதனால் ஸ்டைல் யாருக்கும் வராது நிச்சயமாக. அதில் ஒரு வரி வரும், உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உலகம் உம்மிட மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உம்மை வணங்கும், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அன்பு இருக்கணும், நன்றி இருக்கணும், கருணை இருக்கணும், இந்த மூணு இருந்தால் தான் மனித வடிவில் தெய்வம். சரி, இப்படி தத்துவங்களாகட்டும் அதே போன்ற வசனங்களாகட்டும் நம் முன்னாடி தலைவர்களை கொண்டு வந்து நிறுத்திய அந்த மாமனிதருக்கு இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு புகழஞ்சு செலுத்தி புகழ் மாலை சூட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அரசின் சார்பிலே புகழ் மாலை சூட்டப்பட்டு நம்முடைய அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை கிரௌண்டு, ரெண்டு 13 கிரவுண்டு. இந்த இடத்துல தெரியும் எவ்வளோ வேல்யூன்றது உங்களுக்கு, அது கணக்கிட முடியாது. ஸோ அவ்வளோ அரசு சார்பில் அளித்து கிட்டத்தட்ட 2.8 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் இன்றைக்கு அரசு அவர்களுக்கு செய்திருக்கு. அது நான் திண்டுக்கல் அண்ணன் சீனிவாசம் ரொம்ப மதிக்கிறவர் தான், ரொம்ப சீனியர் மேன் அவர். அவருக்கு கட்சியினுடைய அந்த கட்டுப்பாடு தெரியும். ஏன்னா யாராக இருந்தாலும் அவர் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இனிமேல் யாரும் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி செயற்குழுலேயும் அந்த அளவுக்கு வந்து 7ஆம் தேதியின் அடிப்படையில் ஒரு கருத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுவரையில் கட்சி நலன் கருதி நான் மீண்டும் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய தத்துவ தந்த சரித்திரநாயகன் பொன்மன் செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அரும்பாடுபட்டு இந்த இயக்கத்தை உருவாக்கி வளர்த்து இன்றைக்கு வந்து பெரிய 48 வருஷம் இன்றைக்கி வந்து 2 வருஷம் ஆக போகுது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று எதிரிகள் துரோகிகள் எல்லாம் வந்து பூதக்கண்ணாடி வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு எந்த வகையிலையும் நாம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதான் எல்லோருடைய வேண்டுகோளும் சரி, அடிமட்ட தொண்டனுடைய வேண்டுகோளும் சரி, அடிமட்ட தொண்டன் என்ற வகையில் என்னுடைய வேண்டுகோளும் சரி. அவர் ஒருங்கிணைப்பாளருங்க, ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் ஆலோசனை நடத்துறதுல எது தப்பு இருக்கு சொல்லுங்க. ஒருங்கிணைப்பாளர் வீட்டில் நம்ம இப்போ என் வீட்டில் கட்சிக்காரர் கூட்டு நான் பேச முடியாது, பேசக்கூடாதா? அதே மாதிரி சிஎம் வந்து அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூட்டு பேச முடியாதா? டெப்டி சிஎம் அவர் வீட்டில் கட்சிக்காரர் கூட்டு பேச முடியாதா? யாரை கூப்பிட்டு பேசுறாரு அதை பார்க்கணும். நீங்கள் மாற்று கட்சியை கூப்பிட்டு பேசுறாரு. அது பல்வேறு காரணங்கள் இருக்கும்பா, அதுக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க, நீங்க கட்சி சாயம் கட்சியில பிரச்சனை இருக்குன்னு பூசாதீங்க, அந்த சாயத்துக்கு இதுக்கு பொருந்தாது. இது அதை பொறுத்தவரை வந்து அவருக்கு வந்து ஒரு சில பணிகள் இருக்கும், அன்னைக்கு வந்து வர முடியல. ஸோ அதையும் இது ஒப்பிட்டு நீங்க எப்போதும் பார்க்காதீங்க நீங்க போதுமா? 7ஆம் தேதி அறிவிப்பு வருமா சார்? அதிமுக வந்து யாரு முதலமைச்சர்? 7ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க. இப்போ துணை ஒருங்கிணைப்பாளர் இப்போ சமாதானம் வாங்கிட்டாரா? எதுங்க? துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இது இந்த விவகாரத்தில் சமாதானம் வாங்கிட்டாரா? சண்டை எங்க நடந்தது? சமூக வலைதளங்கள்ல வந்து 1000 விஷயங்கள் வருமா தம்பி? அதை வச்சு வந்து ஒரு நிருபர் வந்து கேள்விக்கூடாது. நான் கேக்குறேன், சண்டை நடந்தாதான இப்ப சமாதானம், சண்டை நடந்தாதான சமாதானம். தம்பி ஒரு பிரச்சனை நீங்க வந்து மற்றவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி, எதிரிகள் எதிர்பார்க்கிற மாதிரி, ரோகிகள் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்படாது, இது உறுதி. ஓகே.
மீண்டும் ஒரு தர்ம யுத்தம் வரல, அவருடைய அழைப்புதலும் பேர் வரல. ஆனா தனியார் நிறுவனம் அந்த நிறுவனம் அழைப்புதல் இருக்கு, ஏன் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? அதாவது நேற்றைக்கு இது பதில் சொல்லிட்டாரு, ஒரு மண்டல அளவுல வந்து நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. அது மாதிரி நீங்க கடந்த காலங்களில் சென்னையில எவ்வளவு நிகழ்ச்சி நடந்திருக்கு, நீங்க அதை ஒப்பிட்டு பாருங்க. நீங்க அது மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலும் அவர் தாண்டில ஊர்ல இருப்பாரு, செல்லாத்துல வந்து ஒரு சின்ன அளவுல நிகழ்ச்சி இருக்கும், அது வந்து துணை முதலமைச்சர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க அர்த்தம் சொல்லிருக்கலாம். அதனால அதை அரசியல் சாமி பூச வேணாம். ஏழாம் தேதி வரைக்கும் இருவரும் சேர்ந்து வட வியட்நாம் தென் வியட்நாம் கிடையாது, ஒரே வியட்நாம் தான்.